அனைவருக்கும் வணக்கம். எல்லா சமையல் யூடியூப் சேனல்களிலும் கேமரா படம்பிடிப்பு, எடிட்டிங், சமையல் செய்கிறது இது எல்லாமே வந்து தனித்தனி ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே என்னுடைய புது முயற்சியாக இது எல்லாமே நான் தனியாக செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சாதா ஒரு 12,000 ரூபா செல்லில் பிடிச்ச வீடியோ தான் இது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவை வந்து பறித்து இன்றைக்கி ஆவாரம் பூ சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம். செஞ்சு இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த ஆவாரம் பூ செடியை பார்த்தீங்கன்னா, இலை, பட்டை, வேறு, இதனுடைய எல்லா பாகங்களுமே வந்து நம்ம மருத்துவத்துக்கு வந்து பயன்படுது. இது ஒரு சம்பளமாக வந்து சித்த மருத்துவத்தில் வைத்தியத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக வந்து நமக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து இந்த பூவை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றில் வந்து அல்சரு, வாய்ப்புண்ணு, நம்ம உடம்ப வந்து ஷைனிங்காக வச்சுக்குதுன்னு கூட அப்புறம் இந்த ஆவாரம் பூவில் வந்து சொல்கிறாங்க. இது போல் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து இந்த ஆவாரம் பூ இருக்குது. இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி ஒரு 3-4 மாதங்களில் வந்து இந்த ஆவாரம் பூ வந்து கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இது வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த இயற்கை பார்த்திங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நம்ம இயற்கை மூலிகை பொருள் வந்து நமக்கு கிடைக்குது. அது அது அந்தந்த காலங்களில் வந்து நம்ம பயன்படுத்தினாலே நம்ம நோயின்றி வந்து நம்ம வாழலாம். இப்போ நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து பறிச்சிட்டோம். நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஆவாரம் பூ சாம்பார் தான் வைக்க போகிறோம். அருமையாக நம்ம செஞ்சு இன்றைக்கி இங்கேயே வந்து சாப்பிட போகிறோம். வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, பூண்டு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள், உப்பு, இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். இந்த ஆவாரம் பூவில் நிறையா வந்து பூச்சி இருக்கும். நம்ம இதழை மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கணும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ வந்து சேர்த்துட்டோம். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கி வந்து இதை கடைஞ்சிடலாம்.
நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம், காஞ்ச மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பிலை கூட கொத்தமல்லி போட்டுடலாம். வச்சு தண்ணியை நம்ம வந்து இப்போ கூட கலந்துக்கிறோம். நானா எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குது. சாப்பாடு சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாம். நண்பர்களே, இந்த ஆவாரம்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்கு. எப்படிமா மாறுது? சூப்பராக அமையாக இருக்கு. எப்படிண்ணா இருக்கு? சூப்பராக இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.